நம்ம தனுஷோட கர்ணன் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் பேட்ச் ஒர்க்கோட ஷூட்டிங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம தனுஷ் அவரோட ஹிந்தி மூவி அட்டராங்கிரே ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கர்ணன் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னும் ரிலீஸ் ஆகல, ஆனா அதுக்குள்ள இந்த மூவியோட HD போட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டு போட்டோஸை ரிலீஸ் பண்ணிருக்கலாம், எதுக்காக போட்டோஸை இப்பவே ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஆனா போட்டோஸை பார்க்கும்போதே ஆடுகளம் அசுரன் டைப்ல இந்த படம் நம்ம தனுஷ்க்கு இருக்கும்னு கிளியரா தெரியுது. கர்ணன் ஜூலை இல்லனா ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ண தானு பிளான் பண்ணிருக்காரு. அருண் விஜய் இப்போ ஈரம் குற்றம் 23 மாதிரியான படங்களை எடுத்த அறிவுலகன் டைரக்ஷன்ல AV31 நடிக்கிறாரு. ரிஜினா இந்த மூவில ஹீரோயினா பிளே பண்றாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. ஏற்கனவே இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் ஸ்கெடியூல் ஆக்ரா டெல்லி மாதிரியான இடங்கள்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கவான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா இந்த படம் ரெடி ஆகுது. அருண் விஜய்க்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற படம் சீனம். சீனம்க்கு அடுத்து AV31 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அருண் விஜயோட பாக்ஸர் பத்தி எந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டும் வரல. ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம இருந்த வைபவோட காட்டேரி வர April 17 ரிலீஸ் ஆக போகுது. யாம் இருக்க பயமே கவலை வேண்டாம் மாதிரியான படங்களை எடுத்த DK இந்த மூவியா எடுத்திருக்காரு. யாம் இருக்க பயமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த DKயோட டைரக்ஷன்ல இன்னொரு ஹாரர் மூவிங்கிறதுனால அந்த டைம்ல இந்த மூவிக்கு சின்னதா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. March 27 நல்ல டேட். அந்த டேட்ல ஜோதிகாவோட பொன்மகள் வந்தாலோட சேர்ந்து இந்த மூவியை ரிலீஸ் பண்ணலாம். ஆனா எந்த ரீசன்னால April 17 மாஸ்டருக்கு 1 week கழிச்சு இந்த மூவியை ஸ்டூடியோ கிரீன் ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெய்வேலியில மாஸ்டர் ஷூட்டிங் நடந்தப்போ லாஸ்ட் நாள் நம்ம தளபதி விஜயும் லோகேஷ் கனகராஜும் மரக்கன்று நட்டு வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை இப்போ சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர் மூவியோட மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணி இப்போ டப்பிங் ஒர்க்கும் முடிக்க போறாங்க. ஆடியோ லான்ச் வர March 15 நடக்கும்னு நியூஸ் வந்திருக்கு. இப்போ தளபதி 65 முருகதாஸ் எடுக்க போறாரு, அது துப்பாக்கி 2 இருக்கலாம்னு ஒரு நியூஸை சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி 65 சன் பிக்சர்ஸ் எடுக்க போற படம். துப்பாக்கி 2 எடுக்கிற மாதிரி இருந்தா வி கிரியேஷன்ஸ் கலைப்புலியஸ் தானுவால மட்டும்தான் எடுக்க முடியும். ஏற்கனவே பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ஹிட் ஆன அவரோட துப்பாக்கி சீக்வலை இன்னொரு கம்பெனிக்காக விட்டு கொடுக்க மாட்டாரு. தானுவே பண்ணணும்னு தான் நினைப்பாரு. சோ முருகதாசே தளபதி 65 எடுக்கிற மாதிரி இருந்தா அது கண்டிப்பா துப்பாக்கி 2 இருக்காது. நம்ம தமிழ் சினிமால உள்ள நிறைய டைரக்டர்ஸோட நேம் தளபதி 65 எடுக்க போறாங்கன்னு ரூமர்ஸா வந்திருக்கு. தளபதி 65 எந்த டைரக்டர் எடுத்தா பெஸ்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவரோட நேம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட்ஸோ டிவிக்கு.